இஸ்லாமிய மக்களுக்கு எப்பொழுதும் உண்மையான பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக மட்டும்தான் என கோவையில் இஃப்தார் நோன்பை திறந்து வைத்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பெருமிதம் தெரிவித்தார். தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வசந்தம் நகர் லவ்லி கார்டன் குடியிருப்போர் நல சங்கத்தின் சார்பில் குனியமுத்தூர் பகுதியில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கலந்து கொண்டு இஃப்தார் நோன்பை திறந்து வைத்து இஸ்லாமியர்களுக்கு ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், வேலுச்சாமி, சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் கே அர்ஜுனன் உட்பட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி, இஸ்லாமிய மக்களுக்கு எப்பொழுதும் உண்மையான பாதுகாப்பு அரணாக இருந்தது அதிமுக மட்டும்தான் என பெருமிதம் தெரிவித்தார். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கு ஈத் முபாரக், ரம்ஜான் பிறநாள், அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணாதோட முன்னேற்ற கழக ஆட்சியிலே உங்களால் தெரியும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணி இருக்கும் போதும் கூட இந்த இப்தார் நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் நடத்தினோம். அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் தான் ஒரு கபர்ஸ்தான், இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே அந்த பெரிய கபர்ஸ்தான் இல்லை, நம்ம குனியத்தூர் பள்ளிவாசல் உட்பட இங்கே இருக்கக்கூடிய ஒரு 17-20 பள்ளிவாசல்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாயில் பாலக்காடு மெயின் ரோடில் கபர்ஸ்தான் அமைத்து கொடுத்தோம். அதே போல் அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் இன்றைக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுருக்கிறோம். இஸ்லாமிய பெருமக்களுக்கு அனைத்து உதவிகளும் செஞ்சுருக்கிறோம். எந்த நேரத்திலையும் நாங்கள் உறுதுணையாக இருந்திருக்கிறோம். கொரோனா வந்தபோது கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறோம். ஹஜ் புனித பயணத்துடைய மானியத்தை அப்போ இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் மத்தியில் நிறுத்தின போது கூட முதலமைச்சர் எடப்பாடி நேராக போய் சென்று, நம்ம ஜப்பானுக்கெல்லாம் தெரியும், நேராக சென்று உடனடியாக அந்த மானியத்தை அம்மா அரசே வழங்கக்கூடிய அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். அது 6 கோடியை வழங்கினார்கள். திரும்பவும் அதை 10 கோடியாக அறிவித்ததும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் தான். தொடர்ந்து பேசிய அவர், பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கும், கோவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வெற்றி வேட்பாளர் சிங்கை ஜி ராமச்சந்திரனுக்கும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நம்முடைய கார்த்திக் அப்புசாமி அவர்கள் நம்முடைய எளிமையான வேட்பாளர் கூடையில் ஒருவர், நீங்கள் எல்லாம் அனைவரும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் என்று, அதே போல இன்னைக்கு கோவை நாடாளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு, நான் என்றைக்கும் உங்களில் ஒருவன்